ீவன்ங்கடநாச்சாரியக் கவிதார்க்கிகேசரீவேதாந்தாச்சாரியவர்யோ மே சன்னிதத்தாம் சதாசரி. அப்பன் திருபரம்பராய நமஹ. பகவத் கிருபையினால ஆச்சாரியார் அனுகிரகத்தினால மூணு பாதம் முடிஞ்சு போயிடுச்சு. அவதாரியோட மூணு பாதம் முடிஞ்சுது. 129 ஸ்லோகங்கள் எனக்கே ஆனந்தமா இருக்கு. உங்களுடைய புண்ணியத்தினால ரொம்ப அழகா 129 ஸ்லோகம் முடிச்சிருக்கோம். இப்போ 4வது பாதம் ஆரம்பிக்கிறது. வந்து பொதுவா பிரம்மம் ஜெகத்காரணம், பிரம்மந்தான் சர்வகாரணம், அதாவது ஜெகத்காரணம் சொல்லி அதுல சர்வகாரண பரியந்தம் எடுத்துன்னு போகணும். பிரம்மம் சர்வகாரணம்னு அது ஏன் சொல்லணும் அப்படின்னுட்டு ஆச்சாரியர் உதவி இது பண்ணிருக்கா. சிவப்பிரகாசிகள்லாம் சொல்லச்சே, நம்ம ஆழ்வார் பாசுரங்கள் சொன்னா சுலபமா புரியும். அந்த இது முதல் பாசனம் இருக்கு பாருங்க, திருவாரமொழி. உயர்வர உயர்நலம் உடையவன் எவனவன், மயர்வர மதிநலம் அருளினன் எவனவன் அப்படின்னு இருக்கு. இதுல வந்து மயர்வர மதிநலம் அருளினன் எவனவன் சொல்லச்ச ஜென்மாத்தியர்களுக்கு உயர்வர உயர்நலம்ன்றதுனால முதல் உயர்வர உயர்நலம் பிரகத்வம், அதோ பிரம்ம ஜிக்யாசா ரொம்ப பிரகத்வம் வசந்து பறந்து வியாபிச்சு எல்லாரையும் வியாபிக்க வச்சு இருக்கக்கூடியதுன்னு முதல் அதிகரணமாம். இரண்டாவது அதிகரணம் மயர்வர மதிநலம் அருளினன் அப்படின்னு சொன்னதுனால தோஷமற்ற சுத்தமான ஞானம், இதுதான் ஜென்மாத்தியத்தினுடைய விஷயம். அது எப்படி வரும்? இது அங்கே ஜெகத்காரணத்தான் சொல்றோம். ஏதோ உபாயமானி பூதானி ஜாயந்தி அப்படின்லாம் இருக்கேன்னாக்கா அப்படி இல்லை. சர்வகாரணத்தும் முக்கியம், அது மோட்ச காரணத்தும் பிரதானம், மோட்ச காரணத்தும் தான் பிரதானம். அதனால இங்க வந்து அது சொல்லியிருக்காது. ஏன்னா நமக்கு அஜ்ஞானத்தை போக்கடிச்சு நல்ல ஞானத்தை கொடுத்து உபாயத்தை நொட்டிக்க வச்சு மோட்சத்தையே கொடுக்கறவன் அவன் தானே. அதனால இது சுவாமி தேசிகன் வந்து உபாய விபாக அதிகாரத்தை சாய்க்கிச்ச, உபாயமாவது ஒரு ஞான விகாச விசேஷம், உபேயமாவது ஒரு ஞான விகாச விசேஷம்னு சாய்க்கிறார். அதனால இங்க சொல்லப்பட்டது எல்லாம் என்னன்னாக்கா சர்வகாரணத்தம். சர்வகாரணத்தம்னாக்கா ஜெகத் சிருஷ்டி காரணம், ஜெகஸ்திதி காரணம், ஜெகத் பிரளய காரணம், அது மாதிரி அனுப்பிரவேசம் அந்த பிரதிஷ்ட அந்தரியாம நியமனம் பண்றது. அதே மாதிரியாக மோக்ஷானந்த காரணம், இந்த மோக்ஷானந்தத்தையும் கொடுக்கக்கூடியவன் சர்வேஸ்வரன், அதனால சர்வகாரணத்தம். இத நிறைய விஷயங்கள்ல மூணு பாதம் முடிச்ச அது சொல்லணும். சொல்லச்ச அந்தந்த பாதங்களுக்கு பேதம் சொல்றோம். எப்படி சொல்றோம் அப்படின்னாக்கா ஏற்கனவே சொன்ன விஷயங்கள் தான் அவதாரிகையிலே சாய்ச்சாச்சு. 2வது பாதம் ஆரம்பிக்கிறதும் சாய்ச்சாரம் பெருமாள் சூத்ர சுவாமி தேசிகன். அதாவது முதல் பாதம் அஸ்பஷ்டதரமான ஜீவன் பிரதானம் முதலான முதலானவருடைய அடையாளங்களை உடைய வாக்கியங்கள் அஸ்பஷ்டதரமா இருக்கும். அந்த வாக்கியங்கள்லாம் அதுக்கு எடுத்துட்டு விசாரம் பண்றது. 2வது பாதத்துல அஸ்பஷ்டமான ஜீவாதி லிங்கங்கள், ஜீவாதிகளை அடையாள ஜீவாதிகளுடைய அடையாளத்தை காண்பிக்கக்கூடிய வாக்கியங்கள் உபனிடத்துல. 3வது ஸ்பஷ்டமான வாக்கியங்கள். இப்ப 4வது வந்து ஸ்பஷ்டதரமான வாக்கியங்கள், ஸ்பஷ்டதரமா இருக்கக்கூடியது. அதுல ஒரு சுவாரஸ்யம் என்னவென்றால் அங்க மீதி 3 பாதத்திலையும் ஒரு ஜீவன் இருக்கட்டுமே, விசேஷமான ஜீவன் ஆதித்யன் இவெல்லாம் இருந்துட்டு போட்டுமே அப்படின்லாம் கேள்வி வந்தது. 2வது பாதத்திலையும் அது மாதிரிதான், ஜீவன் இருக்கட்டுமே அங்கங்க பிரதானம் வரும், சாங்கியம் சொல்ற பிரதானம். ஆனால் இந்த 4வது பாதம் வரைக்கே அதுல மாத்திரம் முழுக்க முழுக்க சாங்கியனுடைய பரிக்ஷேபம் தான் இருக்கு. சாங்கியமத கண்டனம் தான் இங்க சொல்லப்படுறது. ஏன் அப்படின்னாக்கா அந்த மாதிரி வாக்கியங்கள், அதாவது சாங்கியம் சொல்லக்கூடிய பிரதானத்தையே காமிச்சு கொடுக்கக்கூடிய வாக்கியங்களா எது எது இருக்கோ அதெல்லாம் எடுத்து அவன் ஆக்ஷேபம் பண்ணுவான் புறபக்ஷி சாங்கியன். அதற்கு சமாதானம் வந்து சூத்திரகாரர் சாய்க்கிறார். அதை எம்பிரமானார் வளர்த்து விட்டுட்டார். சுவாமி தேசிகன் அதை அட்டகாசமா முடிச்சிருக்கிறார். அதனால சாங்கிய பட்சத்தை கண்டனம் பண்றதுதான் இங்க பிரதானமான நோக்கம். அதுலயும் இது வந்து அஸ்பஷ்டதரமான வாக்கியங்கள், அத சாயானுசாரி அப்படிங்கிறார். அஸ்பஷ்டதரம் அஸ்பஷ்டம் ஸ்பஷ்டம் சாயானுசாரிச்சே அப்படின்னு வாக்கியம். முதல் பாதம் அஸ்பஷ்டதரம், 2வது பாதம் அஸ்பஷ்டம், 3வது ஸ்பஷ்டம், 4வது சாயானுசாரி. ஸ்பஷ்டதரம்ன்றத சாயானுசாரின்னு சாய்க்கிறார்.
பாஷையார்னு சொல்றார் அங்கங்க. அதே மாதிரியாக இதுல சிவாஷத்திலேயே சொல்றேன், வேதாந்த தீபத்துல சாய்ச்சிருக்கார், அதாவது சுவாமி தேசியம் சாய்க்கிறார், சேனேஸ்வராச்சாரியர் ஒருத்தர் அந்த சுவாமியும் சொல்றிருக்கார் நாயகலாப சங்கரத்துல. இந்த மாதிரி இது ஏன் சாயைன்னா நடத்தும் நிழல், நிழல்னா அப்படியே பிரதானத்தினுடைய விஷயத்தையே அவ சாங்கிய காரிகையெல்லாம் என்னென்ன சொல்லுமோ அதுக்கு நிழல் மாதிரி இந்த வாக்கியங்கள்லாம் இருக்கு, சாயானுசாரியா இருக்கு. அவ சொல்ற விஷயத்த அப்படியே இங்க சொல்ற மாதிரி இருக்கும் சில விஷயங்கள்லாம், அதை கொண்டு நாம இங்க நிர்ணயம் பண்ணலாமே. அதனால இவைகள்லாம் வந்து சாங்கிய பட்சத்துதான் சொல்றது அப்படின்லாம் கேள்வி கேட்கச்ச அது வராது அப்படின்னு சொல்லணும். இங்க வந்து எட்டு அதிகரணங்கள் இருக்கு, இந்த எட்டு அதிகரணங்கள்ல பிரிச்சு பிரிச்சு சொல்லணும். சுவாமி என்ன பண்றாருன்னா ரெண்டு பேட்டிகையா போட்டுக்கிறார். ரெண்டு பேட்டிகை அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, முதல் ஆறு அதிகரணங்கள் ஒரு பேட்டிகை, கடைசி ரெண்டு அதிகரணங்கள் ஒரு பேட்டிகை. முதல் ஆறு அதிகரணங்களும் எப்படி பேட்டிகைன்னா சாங்கிய பட்சத்தை சொல்லும், சாங்கிய பட்சத்தை சொல்ற வாக்கியங்களா காமிச்சு அதை கண்டனம் பண்றதுன்றது முதல் ஆறு அதிகரணங்களுடைய கதி அப்படி இருக்கும். கடைசி ரெண்டு அதிகரணங்கள் யோக சாஸ்திரம் இருக்கானோ, அதாவது ஹிரண்யகர்ப்புராலபதி இந்த பாத்தஞ்சல யோகம்லாம் சொல்றமே அந்த இது. இதை எப்படி எப்படின்னாக்க எம்பெருமானாரே சாய்க்கிறார் ஏழாவது அதிகரணத்துல, அத சேஸ்வர சாங்கிய பிரத்யவதிஷ்டதே அப்படின்னு எங்க பாஷ்யருக்கு ஞாபகம். அதாவது இவ நிதீஸ்வர சாங்கியாள், முதல் ஆறு அதிகரணத்துல சொல்லப்படுறது நிதீஸ்வர சாங்கியாள். ஏன் நிதீஸ்வர சாங்கியாள் சொல்லணும் அப்படின்னாக்கா, அவன் அந்த சாங்கியன் சித்தாந்தத்துல புருஷன் பிரதானம், இவ ரெண்டு பேரை தவிர்த்து வேற யாருமே கிடையாது. புருஷ பகுத்தம் இருக்கு, புருஷன்னா ஜீவன் அர்த்தம், ஜீவ பகுத்தம், ஜீவ பகுத்தம் இங்க இருக்கு. ஆனால் இந்த ஜீவன்ல ஒருத்தன் வஸ்தி ஒருத்தன் தாழ்த்தின்றதே இல்லை. ஏன் அப்படின்னா நிர்விகாரண்யவன், விசாரமே அற்றவன், ஞானிக சுரூபன், அத்வைதிகள் சொல்ற மாதிரி பௌத்தன் சொல்ற மாதிரி ஞானமே ஆத்மா அப்படின்னு சாங்கியன் சொல்றான். இந்த ஜீவன் இந்த புருஷன் இருக்கானே அவனுக்கு கர்த்தத்துவம் கிடையாது, எதுவுமே கிடையாது, ஒண்ணுமே இல்லாம வைப்பான். அப்படியானா லோகம் எப்படி இயங்குது அப்படின்னா, பிரதானத்துல இருக்கக்கூடிய கர்த்தத்துவத்தை இந்த இதுல ஜீவன் கிட்ட ஏறிட்டுக்கணும், ஜீவன் கிட்ட ஏறிட்டு நாம, அதாவது நாம எதுவும் பண்ணவே இல்லை. இது பிரகிருதே கிரியமா நாணி குண கர்மா நிசர்வச அப்படின்னு கீதா வாக்கியம் பெருமாள் சாய்க்கிறது. அதாவது பிரகிருதியினால குணங்கள், மூணு குணங்கள் இருக்கோ இல்லையா, சத்வரஜஸ்தம, அவைகளால பண்ணப்பட காரியங்கள், அந்த காரியங்கள்லாம் ஜீவன் கிட்ட ஏறிட்டுக்கப்படுறது. பசுதா ஜீவன் கிட்ட கர்த்தத்துவமும் கிடையாது, ஒண்ணுமே கிடையாது, வெறும் ஞான பிழம்பா இருப்பான், அவ்வளவுதான், விசாரமே இல்லாதவன். இது வந்து எம்பெருமானா பிரயாசம் பண்ற, அந்தஸ்து ஜாத்தியந்தேன எஷ்டிப்பதியதே அப்படின்ன மாதிரி பிரயாசம் பண்ண. அதாவது வந்து இது அத்வைதல் கண்டனம் பண்றது மாதிரிதான், அத்வைதிகள் சொல்ற மாதிரிதான் இவாளும் சொல்றா. அத்வைதிக முன்னாடி இருந்தவன் சாங்கியம், அந்த சாங்கியம் அதாவது ஒரு கண்ணே தெரியாதவன் அவனுக்கு வழி காமிக்கணுமா, கண்ணு தெரியாதவனுக்கு வழி காமிக்கிறதுக்கு பிறவிலேயே கண்ணு தெரியாத ஒருத்தருக்கான நடுவில் கண்ணு போனவனுக்கு ஒருத்த பிறவிலேயே கண்ணு தெரியாதவன் வழி காமிக்கணும் எப்படி இருக்கும், அந்த மாதிரி விபரீதமா இருக்கே அப்படின்னு எம்பெருமானார் அத்வைதிகளை கண்டனம் பண்றார் பரியாசிக்கிறார் சிவாஷத்துல. அந்த மாதிரி இங்கேயும் இவா சொல்றதுனா விபரீதமாவே இருக்கும்னுட்டு ரெண்டாவது அத்தியாயத்துல ரெண்டாவது பாதத்துல முதல் அதிகாரத்துல குதிரை எடுக்க போறேன் சூத்திரக்காரரும் பாஷ்யக்காரரும் அற்புதமான யுத்திகள்லாம் காமிச்சு பிரமாணங்களை காமிச்சு சாங்கிய பட்சத்தை வேரோட புடிங்கிறேன். ஏன்னா இவா வந்து வேதத்துக்கு பிராமணியம் ஒத்துன்னு இருக்கா, சர்க்காரிவாதம் ஒத்துன்னு இருக்கா இவா, ஆனாலும் கூட பிரம்மத்தை ஒத்துக்கல, பிரம்மத்தை ஒத்துக்கல. அதனால பரமாத்மாவை ஒத்துக்காம பிரகிருதி புருஷன் இவா ரெண்டு பேரை மட்டும் ஒத்துண்டு, இவா சொல்ற தத்துவங்கள் பஞ்சவிம்சதி இருபத்தஞ்சு தத்துவங்கள், அந்த இருபத்தஞ்சு தத்துவங்கள் தான் பிரகிருதி மகத்து அகங்காரம் மனசு, பிரகிருதி மகத்து அகங்காரம் ஜீவன் இது நாலாயிடுச்சு. அதுக்கப்புறம் அஞ்சு ஞானேந்திரியங்கள் அஞ்சு கர்மேந்திரியங்கள் பத்து பதினாலாயிடுச்சு, மனசு ஒன்று பதினஞ்சு, பதினொன்று இந்திரியங்கள்
நாலு இதன் பதினைஞ்சா எடுத்து, அப்புறம் பஞ்ச தன்மாத்திரைகள் பஞ்சமகாபூதங்கள், இது 25 தத்துவங்கள். நமக்கு 26வது ஒரு தத்துவம் சர்வேஸ்வரன். அது எதிரியோ ஒன்று பார்த்தேன், இந்த ஜிஓடி காடுன்ற கோல்யோ, அது என்னாக்கா 26 வரும், ஏபிசிடிஇஎஃப்ஜி 7. ஓன்றது பாருங்க, HIJKLMN ஓ 15 ஏழும் 22, ஏபிசிடி 4 டி 22 நாளும் 26. அதனாலதான் காடுன்னு அவன் பேர் வச்சுக்கலாம் நம்ம தத்துவத்தை வச்சுண்டு. இங்கிலீஷ்ல பகவான் 26 அழுந்தோடு இருக்கான். ஷட்விம்சம் ஆஹு பஞ்சவிம்சம் அசாபரே அப்படின்னு வாக்கியமே இருக்கு. 26வது தத்துவமா அவன் இருக்கான். அல்லது 27 காலத்தை சேர்த்துனோம்னாக்கா 27வது தத்துவம். காலம் வந்து தனியாகவும் இருக்கும் சேர்ந்தும் இருக்கும், அது அப்புறம் வரைச்ச சொல்லலாம். அது அதனால இந்த மாதிரியாக இந்த இவன் வந்து 25 தத்துவம் ஒத்துண்டான் சாங்கியன், 26வதான ஈஸ்வர தத்துவன்றது ஒத்துக்கல. ஆனால் யோகசாஸ்திரஜன் என்ன சொல்றான்னாக்கா, அவன் வந்து நாராயணன் சிவன் அப்படின்லாம் சொல்லல, ஒரு ஒன்று தெய்வம்னு ஒன்று ஈஸ்வரன், அது பேர் என்னன்னு அவன் சொல்லவே இல்லை. ஏதோ ஒன்று தெய்வம்னு ஒன்று இருக்கு, பரதேவதை அப்படின்னு சொல்லிட்டு, அது 26வது தத்துவம். அதுக்கு யோகத்தினால் அதை அடையணும். ஆனால் நிமித்த காரணம் உண்டிதான், உபாதான காரணம் கிடையாது அப்படின்னு அவ சொல்லுவான் கார்த்திகன் மாதிரி. அதனால அப்படிப்பட்ட பட்சத்தை கடைசியில் இந்த அதிகரணத்தினால சூத்திரக்காரர் தள்ளிடுறார். இதில் சுவாரஸ்யம் வந்து, தேசியன் வந்து 2வது அத்தியாயத்தில் ஒரு விஷயம் சாய்க்க போறார், நம்ம தத்துவமே சேஸ்வர சாங்கியம் அப்படின்னு சொல்லிட்டு. சேஸ்வர சாங்கியம் யோக யோகம்னு அர்த்தம் இல்லை, யோகசாஸ்திரஜன் அர்த்தம் இல்லை, சாங்கியம் 25 உத்துண்டான். 26வதாக நம்மெல்லாம் வந்து ஈஸ்வரன் பிரமாண உத்துண்டதுனால 26வது தத்துவமா பிரமாண ஒத்துக்கணும். அதனால அவன் 25 தத்துவம் சொல்லி அவன் சொன்னா, இவனும் யாரு நம்ம வேதாந்திகளோ 26 தத்துவம் அப்படின்னு சொல்லுவோம். அதனால் நம்மளதும் சேஷானதந்திரம், தஸ்மா சேஷானதந்திரம் அப்படின்னு அரியணை சாராலும் சாய்க்க போற. ஏன்னா ஈஸ்வர சேஸ்வர சாங்கியம் தான் நாம கூட, அவன் நீரீஸ்வர சாங்கியம். ஏன்னா பரமாத்மா ஒத்துக்கல, நாம பரமாத்மா ஒத்துன்னு இருக்கோம். அதுலயும் எல்லாம் பிரம்மாத்மகம்தான், பிரம்மத்தை ஆத்மாவாக உடையவைகள் தான் எல்லா தத்துவங்களும் நம்ம சித்தாந்தத்துல. அப்படி ஒண்ணு இல்லவே இல்லைன்னு அவன் சாதிக்க பார்க்கிறான். அதனால அந்த மாதிரி 6 அதிகரணங்கள் நிரீஸ்வர சாங்கியன் சாங்கியன் சொல்ற வாக்கியங்கள், கடைசி 2 அதிகரணங்கள் யோகசாஸ்திரஜன் சொல்றான் அவனுடைய தத்துவத்தை. யோகசாஸ்திரஜன் பிரதானம்தான் உபாதான காரணமா இருக்கும், நிமித்த காரணமோ வந்து பரமாத்மா ஈஸ்வரன் இருக்கட்டும் அப்படின்னு அவன் சொல்றான். அதான் நாம ஒத்துக்கல, 2 காரணமே பெருமாள் தான், பரமாத்மா தான் 2 காரணமே, உபாதான காரணம் திடத்துக்கு மண் உபாதான காரணம், கொஷவன் நிமித்த காரணம் சொல்லும். ஆனா இங்கேயோ அப்படி இல்லை, ரெண்டுமே ஒத்தந்தான் அப்படின்னு நம்ம சித்தாந்தம் அத்வைதிகளும் அப்படியே வச்சுக்கிறான். ஆக அதை மாதிரி ஸ்தாபிக்கணுன்றதுக்கோசரம் 8 அதிகரணங்கள்னால அந்த சாங்கியனுடைய தத்துவம் என்ன, இந்த யோகசாஸ்திரிக்கின்றக்கானே அவனுடைய தத்துவம் என்ன, அவ ரெண்டு பேரையும் சூத்திரகாரர். இன்னும் சில பேர் என்ன சொல்ற அப்படின்னாக்கா, 7 அதிகரணங்கள் சாங்கியம் அவனுடைய யோக சாஸ்திரனோ இல்ல சாங்கியனோ எல்லாம் சேர்ந்து 7 அதிகரணங்கள், கடைசி அதிகரணம் இது பர்யந்தியும் சொல்லப்பட்ட விஷயங்களை இந்த ஒரு அத்தியாயத்துல 35 அதிகரணங்கள், 35 அதிகரணங்கள்ல முதல் அந்த 34 அதிகரணங்கள்னால என்னென்ன சொல்லப்பட்டதோ அது அத்தனையும் சங்கிரகமா சாய்க்கிறார் கடைசி அதிகரணத்துல 8வது அதிகரணம் இந்த பாதத்துல அப்படி சாய்க்கிறது. அந்த மாதிரி எடுத்துட்டு போகணும், அப்படி எடுத்துட்டு போயிட்டோம்னாக்க எல்லாம் சரியா போயிடுறது. இதுதான் கிரமம். இது சில ஆச்சாரியால் எப்படி சொல்றா, ஆனால் எபிரமானார்த்தர் உள்ளம் இது வந்து 6வது அதிகரணமானது இவாட
கண்டனம் பண்றது யோக சாஸ்திரியாலே அப்படின்னு சொல்லி எடுத்தது. சில ஆச்சாரியால் மாத்திரம் இதை மாதிரி சொல்றா. எல்லாம் இதெல்லாம் தவறு கிடையாது. வைபவவாதம் தூக்கணும், ஒரே அடியா அடிக்கவே வேண்டாம். எந்த தத்துவத்தையுமே சுரூபத்தினால் அடிக்கிறதுல நாம் எல்லாம் நம்ம சித்தாந்தனுடைய சுவாரஸ்யமே இதுதான். எந்த தத்துவத்தையும்னாக்க இப்ப வந்து ருத்ரன் பசுபதி மதம் வரப்போறது, பசுபதி மதத்துல வந்து சொல்றதெல்லாம் நம்ம அப்படியே ஏத்துக்கல. எந்த தத்துவங்கள் நம்ம சித்தாந்தத்துக்கும் வேதத்துக்கும் விருத்தமா இருக்கும் அவைகளை வந்து தள்ளிடுவோம். ருத்ரனே இல்லைன்னு நாம் சொல்றது இல்லை, ருத்ரன் உண்டு, அது பெருமாளுடைய விபூதிகளில் ஒத்தாமன் அவ்வளவுதான். அதை பரதேவதியா சொன்னாக்கா அதை ஒத்துக்க மாட்டோம். அதை அவன் சொல்றதுக்கு தான் இங்க வந்தது. அதனால இந்த மாதிரியாக சொல்லப்படுறது இது வந்து சங்கதி தான். ஏற்கனவே இதெல்லாம் சொல்றோம், ரெண்டாவது அத்தியாயத்துல ஆரம்பத்திலேயே அதெல்லாம் சொல்றேன். முதல் பாதத்துல என்ன, ரெண்டாம் பாதத்துல என்ன, மூணாம் பாதத்துல என்ன எல்லாம் சொல்றது. இப்படி ஒவ்வொரு பாதத்துல இருக்கக்கூடியதெல்லாம் ஏற்கனவே சொல்லிட்டேன். அஸ்பஷ்ட வாக்கியவத் அப்படின்லாம் சொல்லி இதுல அவதாரிகளையே சச்சுக்கேன் முதல் 26 சோகத்துக்குள்ள. அதனால எல்லா இடத்துலையுமே இந்த மாதிரி விஷயங்களை சொல்றேன் சுவாமி பேசிக்கணும். அத இந்த பாதம் ஆரம்பிக்கச்சே பிரிச்சு சொல்லணும், நமக்கெல்லாம் நல்லா புரிஞ்சுக்கணும் நாம. அதுக்கோசரம் இதுதான் ஆச்சாரியாளுடைய கிருத்தியமே, நமக்கு எப்படியெல்லாம் அழகழகா புரியுமோ அந்த மாதிரி பிரிச்சு பிரிச்சு நல்லா சொல்லணும். அதனாலயே சுவாமி தேசிகன் வந்து இத எந்தெந்த வாக்கியங்கள்லாம் ஆசங்க பண்ண ஆக்ஷேபம் பண்ணப்பட்டதோ அவைகள்லாம் பரமாத்மபுரம் தான் அவைகள்லாம் அப்படின்னுட்டு முதல் 3 பாதத்தினால சொல்லியாச்சு. அஸ்பஷ்டம் அஸ்பஷ்டம் அது மாதிரி ஸ்பஷ்டம் இந்த வாக்கியங்கள்லாம். இப்போ இந்த 4வது பாதத்திலேயோ அதனுடைய சாங்கியத்துவம்லாம் இருக்கே அது விஷயமே சொல்ற மாதிரி இருக்கும். அந்த சாய் அந்த நிழலோட கூடின இதை சொல்லணும். அதுக்கோசரம் இன்னொரு விஷயம், இது அயோக விவச்சேதபுரம் முதல் பாதம். இந்த கடைசி 3 பாதங்கள் 2, 3, 4 அந்யோக விவச்சேதபுரம் சொல்லிருக்கோம். அந்யயோகம்னா என்ன அர்த்தம், இன்னொருத்தர் கிடையாது. அது சொல்ற சுலபமா புரியணும்னாக்க இப்படி சொல்ற அவா பாச்சக ஏவ சைத்ரஹா, அதாவது தர்மத்துல ஏவகாரம் இருக்க பாருங்கோ, தர்மத்துல ஏவகாரம் இருந்ததுன்னாக்க அது அயோக விவச்சேதமா இருக்கும். அதாவது சங்கஹா பாண்டரையேவ அப்படின்னு சொன்னான், சங்கு வெளுப்பாத்தான் இருக்கும். அப்படின்னா என்ன அர்த்தம், வெளுப்பு இல்லைன்னு சொல்லக்கூடாது, வெளுப்பு இல்லைன்னு சொல்ல முடியாது. அதனால சங்கு வெளுப்பாத்தான் இருக்கும் அப்படின்னு சொன்னாக்க வெளுப்பு இல்லை அப்படின்னு யாராவது சொன்னாலும் வச்சுக்கோங்கோ அயோகம் சேர்க்கை. சேர்க்கை இல்லை, வெண்மையினுடைய சேர்க்கை இருக்கு அது இல்லைன்னு ஒருத்தம் ஆக்ஷேபம் பண்ணாக்க அதை தள்ளணும். சேர்க்கை இன்மையினுடைய விவச்சேதம் தள்ளுறது, இது அயோக விவச்சேதம் பேர். முதல் பாதத்துல பிரம்மம் ஜெகத்காரணம் அண்ணு அப்படின்னு அவன் சொன்ன ஆக்ஷேபிச்சான், கிடையாது ஜெகத்காரணம் பிரம்மம் ஜெகத்காரணம் தான் அப்படின்னு ஏவகாரணம் இருக்கு. ஜெகத்காரணத்துல தர்மம் இருக்குது விசேஷனம், அந்த விசேஷனத்துல ஏவகாரம் வந்ததுன்னாக்கா அயோக விவச்சேதம். ஒரு தர்மியில இந்த தர்மம் இல்லை அப்படின்னு சொன்னாக்கா அதுல சேரும். அதே ஒரு தர்மியில ஏவகாரம் அன்னைக்குன்னு வச்சுக்கோங்க, அப்போ வேற எதுவுமே கிடையாதுன்னு அர்த்தம், வேற எதுவுமே கிடையாது. ஏன் அப்படின்னா பிரம்மந்தான் ஜெகத்காரணம் சொன்னாக்கா என்ன அர்த்தம், சைத்திரையே பசதி அப்படின்னு சொன்னாக்கா சைத்திரன் உண்டிதான் சமையல் பண்றான், அவன் மத்தம்தான் பார்த்துக்கன் தலைகள் பண்றவன், வேற யாரும் இல்லை அப்படின்னு அர்த்தம். தர்மியில விசேஷத்துல ஏவகாரம் அன்வயித்ததுன்னாக்கா அது அந்யோக விவச்சேதம் சொல்றான். இப்போ இந்த அந்யோக விவச்சேத பரமா இது இருக்கு. இதுல சுவாரஸ்யம் என்னன்னாக்கா சுபப்பிரகாசிகள் சொல்றேன் அங்க சூத்திரம், முதல் சூத்திரம் இந்த பாதத்துல ஆனுமானிக்கமபி ஏகேஷாம் இது சேத் சரீர ரூபக விநியஸ்த கிரீடே அப்படின்னு சூத்திரம் முதல் சூத்திரம். இதுல ஆனுமானிக்கம் அபி அப்படின்னு இருக்கு. ஆனுமானிக்கம்னா அனுமானத்தினால வரக்கூடியது, ஆனுமானிக்கம் பிரதானம், அந்த பிரதானம் கூட ஜெகத்காரணம் இருக்கட்டுமே அப்படின்னு என்ன அர்த்தம், பிரம்மமும் ஜெகத்காரணம்
பிரதானம் எதுக்காக ரெண்டு போட்டுமே இப்போ அப்படின்னு பிரம்மத்தை ஒத்துண்டு அன்யோக அவன் வந்து அன்யோகத்தை சொல்றான் அவன் பிரதானத்துல கூட இருக்கட்டுமே அப்படின்னு ஆரம்பிக்க வேண்டியது இதுதான் மிருது பக்ரம குரூர நிஷ்டாள் அப்படின்னு சொல்றது ஏற்கனவே சொல்றோம். இப்போ பிரம்மத்தை ஒத்துக்கிற மாதிரி ஒத்துண்டு பிரதானம் கூட வெகு காரணமா இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி கடைசியில அது அந்த பிரம்மமும் இல்லை அனுமானிக்கம் தான் வெகு காரணம் ஸ்தாபிச்சிருவோம். அதுக்கோசரம் நம்ம ஆரம்பிக்கிறான் அன்யத்தினுடைய யோகம் பிரதானத்தினுடைய சேர்க்கை ஜெகத்காரணத்துல அப்படின்னு நம்ம கொண்டு வரச்ச அதனுடைய விதச்சேதம் தள்ளுகை அது அன்யோகச்சேதமா இருக்கு. அத இந்த பாதத்துல ஸ்தாபிக்கிறார். ஆனா ஒண்ணு பேருக்கு அன்யோகச்சேதம் இருக்கும் ஏதோ ஒரு அதிகாரம் அயோகச்சேதபரமா இருக்கலாம் இன்னொரு இடத்துல அது மாதிரி முதல் பாதத்துல அப்படி இருக்கலாம். எப்படி எல்லாம் இருந்தாலும் கூட இந்த பாதத்துல பெரும்பாலும் சொல்லப்படுறது அநியோக விசேதனம் தான். இப்படி ரெண்டு விதமா பண்ணணும். ஒன்னு அநியோக விசேதபரமா இந்த மூணு பாதம் இருக்கு ரெண்டு மூணு நாலு அதனால அநியோக விசேதமா அது சூத்திரக்காரே காமிச்சு கொடுக்கிறார் ஆணு மாணிக்கம் அப்பி அப்படின்னு சொல்லி கொடுக்கிறார். அதனால அதையும் ஒத்துக்கலாம் அது உண்டு நிச்சயம் உண்டு. அது பொதுவான தர்மம் இந்த மூணு பாதத்துக்கும் திருப்பாதி விசேஷமான தர்மம் என்ன அப்படின்னு கேட்டோம்னாக்கா இந்த சாயானுசாய் ஸ்பஷ்டதரமான சாங்கியம் சொல்லக்கூடிய வாக்கியங்கள் அந்த வாக்கியங்களுடைய ஸ்பஷ்டதரம் இங்க இருக்கு சாயானுசாரியா இருக்கு அதனுடைய நிழலை காமிக்கிற மாதிரி இருக்கு. அதனால அந்த மாதிரி வாக்கியங்களை எடுத்துனவன் ஆட்சேபம் பண்ணினானாக அதை கண்டனம் பண்றதுக்கோசரம் இந்த பாதம் பிரவர்த்திக்கிறது. இதுல எட்டு அதிகரணங்கள் ஆறு அதிகரணங்கள் சாங்கியம் நிரீஸ்வர சாங்கியனுடைய கண்டனம் கடைசி ரெண்டு அதிகரணம் யோகசாஸ்திரத்தினுடைய கண்டனம். அதாவது நிரீஸ்வர சாங்கியம் மத கண்டனம் இல்ல அவன் அதான் இங்க இது சூக்ஷமான விஷயம். மத கண்டனம்ன்றது ரெண்டாவது அத்தியாயம் ரெண்டாவது பாதத்துல வந்துடும். இங்க மத கண்டனம் இல்ல அவன் சொல்ற ஆக்ஷேப கண்டனம். இந்த வேதாந்த வாக்கியங்கள்ல சில வாக்கியங்கள் எங்களுடைய தத்துவத்தை சொல்றதே அப்படின்னு அவன் கேட்டானாகில் அதுக்கு கண்டனம் பண்றதுக்கோசரம் இங்க வருது. அதே ரெண்டாவது அத்தியாயத்துல பரபக்ஷ பிரதிக்ஷேபம் இத்தர மதங்களை அத்தனை பேரையும் அடிக்கிறது ரொம்ப அழகா சாய்க்க போற எம்பெருமானார் சூத்திரக்காரரும் சரி எம்பெருமானாரும் சுவாமி தேசிகனும் சரி அதிகம் சார் அவளுக்கு ஒவ்வொன்றா இருக்கும் ஒவ்வொன்றும் சூக்ஷமா போயிடலாம் சாச்சுக்க சுவாமி. அதனால அது சொல்ல போறதுக்கோசரம் இங்க வந்திருக்கு. அதனால எந்த வாக்கியங்கள் சாங்கிய மதமாகவோ யோகசாஸ்திர மதமாகவோ சொல்லப்படுறதோ அப்படின்னு அவன் காமிப்பான் அதை கண்டனம் பண்றதுக்கோசரம் இது வந்திருக்கு. அல்லது முதல் ஏழு அதிகரணங்கள் இந்த விஷயங்கள் சாங்கியம் யோகம் இவெல்லாம் கண்டனம் பண்றது கடைசி அதிகரணம் இந்த அத்தியாயம் முழுக்க என்ன சொல்லப்பட்டதோ அது அத்தனையும் சங்கரேசி காமிக்கிறது. அது ஏன் திருவள்ளம் அப்படின்னாக்கா அந்த கடைசி அதிகரணம் சர்வவியாக்கியான அதிகரணம்ட்டு பாஷ்யத்துல மூணு வரி தான் இருக்கு அதுக்கு வியாக்கியானம் மாத்திரம் சிவபிரகாசியில ஒரு 30-40 பக்கம் எழுதியிருக்கார். மொத்த அதிகரணங்களும் 34 அதிகரணங்களும் நம்ம விசிஷ்டாத்வைத மதத்தையே கவனிச்சு கொடுக்கறது. எம்பெருமானார் என்ன திருவுள்ளப்பட்டிருக்கார் சூத்திரகாரர் என்ன திருவுள்ளப்பட்டிருக்கார் அப்படிங்கிறத காமிக்கிறது. அது மாதிரி பதேவதா பாரமார்த்தியம் அது யாருக்கு எம்பெருமான் பெருமாளுக்கு சிவன் நாராயணனுக்கே அது வரும் அந்த மாதிரிலாம் காமிக்கிறதுக்கோசரம் இந்த அந்த அதிகரணம் வந்திருக்குன்னு நிரூபிச்சிருக்கார். அங்கே சிவபிரகாசியில ரொம்ப விசேஷமா சச்சிக்கிறது. அதனால அந்த மாதிரி ஒரு அர்த்தம் பண்ற சில ஆச்சாரியர் தேசிகன் யாரையும் கண்டிக்கல எல்லாம் வைபவவாதமா ஒத்துன்னு பிரதானமான அர்த்தம் என் மனசுல பட்டது அப்படின்னு நான் சொல்றேன். மீதி எல்லாம் இதர ஆச்சாரியால் அப்படி சொல்றான் வைபவவாதமா ஒத்துக்கோங்க. இந்த வைபவவாதம்ன்றது ரொம்ப அழகான பதம் அது ரொம்ப அழகான பதம் அதை ஒத்துன்னு தான் போகணும். இல்லாத போனாக்கா எல்லாருமே விரோதம் வந்துடும் ஆச்சாரியாக்குள்ள அது வரவே கூடாது. நம்ம ஆச்சாரியோட சில பேர் என்ன பண்றாங்கன்னாக்கா தேசியின் யாரையுமே கண்டிக்கல கண்டிக்கிறதா ஏன் வச்சுக்கிறீங்க இது கூட ஒரு மதம் இருக்கு இப்படி கூட ஒரு அபிப்பிராயம் இருக்குன்னு சொல்லி போயிடலாமே அதை விட்டுட்டு என்னதுக்கோசம் இது வந்து ஒரேடியா மூஞ்சிருச்சா மாதிரி கண்டனம் பண்ணணும். ஏற்கனவே சொல்றேன் வினத விவித பூதௌரா தரக்ஷைக்கு தீக்ஷே அப்படின்னு இருக்கு. வினத விவித அப்படின்னா வினதானம் வைவித்தியம் பெருமாளை சேவிக்கிறவர்களே உபாசிக்கிறவா அவளுடைய வைவித்தியம்னு அங்க இருக்கு. வைவித்தியம்னா பல விதங்கள் சிவபிரகாசன் என்ன பண்ணிட்டாருனாக்கா
வந்து எத்தனை பிரம்ம வித்தியைகள், அத்தனை பிரம்ம வித்தியைகள் இருக்குது. அந்த பிரம்ம வித்தியைகள்ல பல பல வித வித்தியைகள், ஒவ்வொரு வித்தியும் அவாவா அவன் இஷ்டப்பட்ட வித்தியைகள் அனுஷ்டிப்பார் இல்லையோ, உபாசிப்பார் இல்லையோ, அந்தந்த உபாசனத்தை அவன் அனுஷ்டிப்பார். அதுல பேதம் வைவித்தியம் அப்படின்னு சொல்லிட்டு சுகப்பிரகாசியாச்சார். நயப்பிரகாசிகன்றது மேகநாதார் சூரிய மன்னர், அதுதான் மன்னர். அந்த கிரந்தத்துல வந்து வைவித்தியம்னாக்கா பசுகாமஹா, பிரஜாகாமஹா, சொர்க்ககாமஹா, மோக்ஷகாமஹா அப்படின்னு தெரிகிறார். அவர் இப்படிதான் இருக்கட்டுமே அப்படின்ட்டு தத்துவ டீக்கிற சுவாமி என்ன பண்ணார், சுகப்பிரகாசிகாச்சார் சொன்னதை அப்படியே ஏற்றுக்கிட்டார். சுரோதன சூரியர் சொன்னதை, நயப்பிரகாசிகாரர் சொன்னதை வைபவவாதம் சொல்லிட்டார். அப்படி சொன்னாலும் அழகாகத்தான இருக்கு. ஏன்னா பழமத உபபத்தை என் சூத்திரக்காரத்தினாடி சொல்ல போறார், எல்லா பழத்தையும் பெருமாள் வந்து நம்ம கொடுக்க போறான், எது வேணுமோ அது. ஏற்கனவே வந்து பாருங்க வந்து ஆசா அஸ்தேயம் நிஜமானோ சோ ஆஜிராசா அஸ்தே அப்படின்லாம் சொல்றோம். அவனுக்கு என்னென்ன பிடிக்கும், நீலகண்ட தீட்சிதர் கேட்கிறார், ஏய் மனசே சத்தியமா சொல்லு, உன் ஜென்மாவில இவ்வளவு அனுபவிச்சிருக்க நீ, பேரன் பேத்திகள் கொள்ளு பேரன் கொள்ளு பேத்திகள் நிறைய ஐஸ்வர்யம் எல்லாத்தையும் அடைஞ்சுட்ட, மரணத்துல உனக்கு ஆசை இருக்கா இப்போன்னு கேட்கிற. மரணத்துல உனக்கு ஆசை இருக்கா, ஏன்னா யாருக்குமே பயம், மரணம்னாலே பயம். வார்த்தைக்கு சொல்லிடலாம் எனக்கு ஒண்ணுமே பயம் இல்லைன்னுட்டு, ஆனா அந்த மரணத்தை நினைச்சா கொஞ்சம் பயமா தான் இருக்கு. அதனால ஆயுராசாஸ்தே அப்படிங்கிறது, அதையும் பெருமாள் கொடுப்பான். ஐஸ்வர்யம் வேணுமா அதை கொடுப்பான், ஆயத்தனம் வீடு வேணுமா கொடுப்பான், குழந்தைகள் வேணுமா கொடுப்பான், கிரகணி வேணுமா கொடுக்கறான், என்னென்ன வேணுமோ அதெல்லாம் கொடுப்பான். மோட்சத்தையும் கொடுத்துருவோம், மோட்சத்தையே கொடுக்குறவன் ஏற்ற மாட்டானா. சரியாரோக்கியம் அர்த்தாம்ச போகாம் செய்வ அனுஷங்கிகானு ததாதி தியாயினான் நித்தியம் அபவர்க்க பிரதோகரி. மோட்சத்தையே அனாயசமா கொடுக்குறவன் சர்வேஸ்வரன், அவன் இதெல்லாம் தரமாட்டானான். அதனால இதை வைபவவாதமா ஒத்துக்கலாமேங்கிறார் சுவாமி தேசிகன். ஆக இந்த மாதிரி எந்த சித்தாந்தத்தையும் மூஞ்சி பயிர் அடிக்காம அனர்கலமா பாகவத விரோதம் இல்லாம அப்படி சமைப்பார் சுவாமி தேசிகன். இப்படி இந்த ஸ்லோக இந்த முதல் ஸ்லோகத்துல இந்த பாதத்தினுடைய சங்கதி அது ஏற்கனவே சொன்னதுதான், திருப்பி ஒரு முறை சாய்க்கிறார் சுவாமி. அதை பாருங்க இப்போ நிர்ணீதம் வாக்கிய ஜாதம் பர விஷயத்தையா ஸ்பஷ்ட ஜீவாதிலிங்கம் சப்தச்சாயானுசாரி பிரதயத்து வச்சகம் சத்தரம் துல்லிய பாதே ஷட்பிர் துவாபியாம் சதத்ர பிரசமயதி நயைஹி சாங்கிய யோகோத்த சங்காம் கட்டோ ஜாகட்டயித்தம் கதித நிகமனம் ஸ்வஷ்டமம் கேச்சு தூச்சுஹு அல்லது கேச்சுதாகு. கட்டா சொல்லலாம் இல்லை கட்டம் சொல்லலாம், எப்படி இருவோ அப்படி, ரெண்டுத்திலையும் விரோதம் இல்லை அப்படிங்கிற சுவாமி உத்தமர் சுவாமி எல்லாரும் பாருங்க. ஸ்பஷ்ட ஜீவாதிலிங்கம் வாக்கிய ஜாதம் பர விஷயத்தையா நிர்ணயித்தம். போன பாதத்துல ஸ்பஷ்ட ஜீவாதிலிங்கம், ஸ்பஷ்டமா இருக்கக்கூடிய ஜீவனுடைய ஆதிசப்தத்தினால அசேதனம் இவைகளினுடைய அடையாளங்களை உடைய வாக்கிய ஜாதம். இந்த வாக்கிய வாக்கியம் வாக்கிய ஜாதம் சொன்னாக்க ஜாதம்னா ஒரு சமுதாயம்னு அர்த்தம், அனைத்து வாக்கியங்களும் அர்த்தம். இவை இது மாதிரி ஸ்பஷ்டமா ஜீவனையும் பிரதானத்தையும் சொல்லக்கூடிய பல வாக்கியங்கள், கர்ம குணஜாதம், கர்மஜாதம், பாபஜாதம், மனுஷஜாதம் சொன்னா என்ன அர்த்தம் அப்படின்னாக்கா எல்லாத்தையும் சேர்த்து சமூகமா சொல்றதுன்னு அர்த்தம். அதனால் அப்படிப்பட்ட வாக்கியங்கள்னா பர விஷயத்தையா நிர்ணயித்தம், பர பரமாத்மா பரமாத்மா விஷயங்கள் தான் இவைகள்லாம் அப்படின்னுட்டு போன பாதத்துல மூணாவது பாதத்துல நிர்ணயம் பண்ணப்பட்டாச்சு. இப்போ தத்த சாயானுசாரி தத்தது சாங்கியன் சொல்றது, யோகசாஸ்திரியன் சொல்றது, அது அவன் சொல்லக்கூடிய மதம் இருக்கே அதனுடைய சாயை நிழல் அனுசாரி அதை அனுசரிக்கிறது அது இங்க சொல்லப்படுறது. இந்த பாதத்துல சொல்லப்படுறது இவர் வந்து அந்த சாயானுசாரின்றது தான் ஸ்பஷ்டதரம் அப்படிங்கிறது. ஏன்னா நிழல் மாதிரி இருக்குன்னு என்ன அர்த்தம், போன பாதங்கள்லாம் நிழல் மாதிரி இல்லை, பொதுவாக அவன் சொன்னது எதுவும் சொல்றது இங்க அப்படி இல்லை, நிழலே அவன் சொன்ன மாதிரியே அப்படியே வாக்கியங்கள் இருக்கு. அவ்வக்தம்னு ஒரு பதம் இருக்கு, இந்த அவ்வக்தம்ன்ற பதம் இருக்கே
இந்த அவ்யக்த பதமானது அவன் சொல்றதுக்கு அவனும் அவ்யக்தம் சொல்றான். அதை பிரதானத்தை நாம கூட அவ்யக்தம் பிரதானத்தை சொல்றோம். இன்னொரு விஷயம் சொல்ல போறார் வந்து சுவாமி உத்தமர் சுவாமி சாய்க்கிறார். இங்க நாம என்ன சொன்னோம், போன அதிக நடத்தலாம். ஒரு புருஷன் ஒத்தருக்கான், ஒரு புருஷன் ஒத்தருக்கான், அவன் வந்து அந்த முக்தனவன், அந்த முக்தனான புருஷன் இருக்கானே அவனை காட்டிலும் வேறுபட்டது பிரம்மம் அப்படின்னு நாம அங்க சொல்றோம். அதுவே தப்பு. ஏன்னா இங்க உபனிஷ தடவ மனுஷன் என்ன சொல்றது தெரியுமா, புருஷ அன்ன பரம் கிஞ்சது சா காஷ்டா சா பராகதி அப்படின்னு இருக்கு. அந்த புருஷனை காட்டிலும் வேற யாருமே இல்லை, அவன் தான் முடிவு, அவன் தான் அடையவரத்துக்கு தகுந்தவன், அவன் தான் நம்ம கதி அப்படின்னு இருக்கு. இந்த புருஷத்தம் தாங்கி என்ன சொல்றான், நாங்க சொல்ற புருஷன் அவன் ஜீவன், அவனை காட்டிலும் அப்ப இருக்கான்னு நீ சொன்ன பரமாத்மான்னு நினைச்சேன், அப்படி இல்லவே இல்லையே. இங்க வந்து அவ்யக்த சப்தம் இருக்கு, புருஷனை காட்டிலும் வேற யாருமே இல்லைன்னு இருக்கு. அதனால பிரகிருதியும் புருஷான ஒண்டிதான் இருக்கா, பரமாத்மாங்கிற ஒரு புருஷன் கிடையாது, ஜீவாத்மாங்கிற ஒரு புருஷன் தான் இருக்கான். அதனால தத்தச்சாயான சாரி ஸ்பஷ்டபரமா இருக்குது, நிழல் மாதிரி அந்த வாக்கியங்கள் எல்லாம் தத்தச்சாயானுசாரி வசகா தத்தரம் துரிய பாதே பிரதயதி பிரதயதி பிரதிபாதயதி துரிய பாதே நாலாவது பாதத்துல தத்தரம் அதாவது இது முடிஞ்ச உடனே அவ சொல்ற தத்துவத்துக்கு அனுகுணமா இருக்குது, அத இடம்பரமா இருக்கக்கூடியதுன்னு அர்த்தம். அத காமிக்கிறாரு இங்க பிரகடயதி, இத வந்து பிரதிபாதயதி பிரகடயதி பிரதயதினாக்க பிரதிபாதயதி பிரதிபாதிக்கிறார், உபபாதனம் பண்ணி சொல்லி கொடுக்குறாரு நமக்கு யாரு சூத்திரக்காரர் சொல்லி தருகிறது. அதனால அந்த மாதிரி வாக்கியங்கள்லாம் இப்போ இந்த இதுல அல்லது தத்பரம் அப்படின்னாக்க சாக்ஷாத் பரமாத்மபுரம், அது பரமாத்மபுரமாவே ஒத்துக்கணும். ஏன்னா பர விஷயத்தையா அப்படின்னு சொன்ன முடிஞ்சோ பர விஷயத்தையான் முதல் பாதத்தை சொல்லிட்டோம், அந்த மூணாம் பாதத்துல இப்படியா இருக்கு அப்படின்னு விட்டு இப்போ ரெண்டாம் பாதத்து இந்த நாலாவது பாதத்துல அந்த வாக்கியங்கள்லாம் கூட தத்பரம். தத்பரம்னாக்க இந்த பரமாத்மபுரம் தான், அது பரமாத்மபுரமாக சொல்லப்படுறது, இது அதுதான் பிரதானமான அர்த்தம். அதனால பரமாத்மபுரமாக இது சொல்லப்படுறது வச்சக அந்த வாக்கியங்கள்லாம் சாயானுசாரியா இருக்கக்கூடிய வச்சக வச்சனங்கள். என்ன வச்சனம் அப்படின்னாக்க இந்த வாக்கியங்கள் அர்த்தம் சாங்கியனுடைய பட்சத்தை சொல்ற மாதிரி இருக்கும், அல்லது யோகசாஸ்திரத்தினுடைய பட்சத்தை சொல்ற மாதிரி இருக்கும். இப்படி சொல்றத இங்க சொல்றது இது சூரிய பாதை நாலாவது பாதத்துல. இது பொதுவா பாதார்த்தத்தில் சாய்ச்சிட்டார். இப்போ எட்டு அதிகரணங்களை பேட்டிக்கு பிரிக்கணும் இல்லையோ, அதை சொல்றதுக்கு சாய்க்கிறார். ஷட்பிஹி துவாபியாம்ச தத்ர இந்த பாதத்துல ஷட்பிஹி துவாபியாம்ச ஆறு அதிகரணங்கள் ரெண்டு அதிகரணங்கள் அப்படின்னு எட்ட பிரிச்சுட்டு இருந்தோம். துவாபியாம்ச ஆறு ரெண்டு இப்படியாக நயகி ஆறு ரெண்டு ரெண்டுங்கிறது எட்டு நயகி அதிகரணங்கள்னால நியாயங்கள்னால நயகின்னா நியாயங்கள் அர்த்தம். நியாயம்னா என்ன அர்த்தம், இந்த அதிகரண சித்தமான நியாயம் என்ன, அதிகத்த சப்தத்தினால சொல்லப்படுறது பிரதானம். அதனால பிரதானம் தான் இங்க தற்காரணம்னு ஆரம்பிச்சோம், கிடையவே கிடையாது. அவிக்த சப்தத்தினால சரீரம் தான் சொல்லப்படுறது. அவனுக்கு மேல ஜீவன், அவனுக்கு மேல பரமாத்மா, அந்த பரமாத்மாவுக்கு அந்த புருஷ சப்தத்துக்கு பரமாத்மா தான் அர்த்தம் திருப்பி சாக்கி போகும். அதனால இந்த அதிகரணத்தினால கிடைக்கக்கூடிய நியாயம் என்ன, அவிக்த சப்தத்தினால பிரதானம் சொல்லப்படலை, பரமாத்மா அவனுடைய வசீகாரிய பரம்பரையை சொல்றதுன்னு சொல்லப்படுறது. ரொம்ப அழகா இருக்கும் அந்த இது, அது சூத்திரார்த்தம்லாம் சொல்லச்ச அப்படின்னு விவரிக்கிறேன். இங்கே வருது இந்த ஸ்லோகங்களே வருது, அப்ப அது பார்க்கலாம். அது அதனால ஷட்பிஹி பத்ர இந்த பாதத்துல ஷட்பிஹி துவாபியாம்ச ஆறு ரெண்டு எட்டு, இந்த எட்டு நயகி நயங்கிறனால சாங்கிய யோகோத்த சங்காம் சாங்கியால் என்ன யோகால் என்ன இவாளால எழுப்பப்பட்ட சங்காம் ஆக்ஷேபம், அந்த ஆக்ஷேபத்தை பிரசமயத்தி சமணம் பண்ற அடக்கிற அந்த கேள்வியெல்லாம் அடிச்சு சொல்லிடுறேன்னு இருக்கும். அவ ஆக்ஷேபம் பண்ணினாக்க அடிச்சு சொல்லிடுறேன். இப்படி கட்டோ இத்தம் கட்டகா ஜாகட்ட இத்தம் இப்படியாக
கட்டக. இந்த கட்டம்னாக்க பேடிகைகள் நடக்கும். இது ஒரு கட்டம், அது ஒரு கட்டம். இது நம்ம ராமாயணம் பேசிச்சே வந்து, இது வந்து சுந்தரகாண்ட கட்டத்துல பிராட்டியோட பேசுற கட்டத்துலன்னு சொல்ல முடியும். கட்டம்னாக்க ஒரு பிரிவுன்னு நடக்கும். ரெண்டு கட்டம் இருக்கு இங்க, ரெண்டு பேட்டிகை. ஒரு பேட்டிகை அதனாலயே சுமன் சுவாமி என்ன பண்ணிட்டாருனாக்கா கட்டவு அப்படின்னுட்டு இது பண்றாரு. இதெல்லாம் வந்து சிந்தாமணியில குமார வரதேசிகன் கட்டவுன்னே வியாக்கியானம் பண்ற, கட்டவுன்னு போட்டுட்டு சொல்றாரு. கட்டவு ஜாகட்ட கட்டவு, இந்த ரெண்டு பேட்டிகைகள் ஜாகட்ட. ஜாகட்டனாக்கா சங்கடத்தை, அதாவது பொருந்தி இருக்கு அப்படின்னு அர்த்தம். பொருந்தி இருக்குது, சரியா அமைஞ்சிடுச்சு அப்படின்னு அர்த்தம். அல்லது கட்டோ ஜாகட்ட, பதயோஜனையில அழிங்கிறோ கட்டகா அப்படின்றார், அதுவும் சரி தெரிவு அப்படின்னு அர்த்தம். பேட்டிகா அப்படின்னு ரெண்டு பேட்டிகைகள், அல்லது இந்த பேட்டிகை பேட்டிகையானது சரியா அமைஞ்சிடுச்சு அப்படின்னு அர்த்தம். ரெண்டு சப்தத்துக்கும் அர்த்த விரோதம் இல்லை. ரெண்டு பேட்டிகையும் காமிக்கிறதுக்கு கட்டவுன்னு இருக்குது. இல்ல ஒரு பேட்டிகைன்னே சொல்லிட்டு போகலாம், பேட்டிகைன்னு சொல்லிட்டாலே ரெண்டு வந்துருமே. ரெண்டு ஆறு பிளஸ் ரெண்டு அப்படின்னு சொன்னோம்னாக்கா ரெண்டு பேட்டிகை தானா வந்துருக்குது. அதனால பதயோஜனம் சொன்னதும் தவறு இல்லை. அப்படி சிந்தாமணியில குமார் வரதேசன் தவறு இல்லை. உத்தமர் சுவாமி ரெண்டுத்தையும் சமன்வயப்படுத்திட்டார், அதனால அதுவும் தவறு இல்லை. இத்தம் கட்ட ஜாகட்ட. இன்னும் சில பேர் என்ன சொல்றா அப்படின்னா கதித நிகமனம், இது வரையும் தான் கதிதம் சொல்லப்பட்டதனுடைய நிகமனம் முடிவு நிஷ்கரணித்து சொல்றது. இவ்வளவு இத்தனை சூத்திரங்களினால இத்தனை அதிகாரங்களினால என்னென்ன சொல்லப்பட்டது அத நிகமனம் தூ அஷ்டமம் கேட்டுதாகு. எட்டாவது அதிகரணத்தை ஏதேன சர்வே வியாக்கியாதா வியாக்கியாதா, ஏதேன சர்வே வியாக்கியாதா, இதனால எந்தெந்த வாக்கியங்களுக்கெல்லாம் விரோதம் வருதுன்னா சொன்னாலோ அவ இதர பட்சிகள், அது அத்தனையும் நாங்கள் பண்ணிட்டோம். இப்ப நிறைய வாக்கியங்கள் அந்த மாதிரி எவ்வளவோ இருக்கலாம், அந்த வாக்கியங்கள்லாம் நாங்கள் வந்து இதனையும் சொன்னதா வியாக்கியானம் பண்ணுறதா எடுத்துக்கோங்கோ அப்படின்னு அர்த்தம் பண்ணிருக்கார் எங்க சூத்திரக்காரர் சொன்னதா எந்திரமானார். ஏற்கனவே என்னென்ன சொன்னமோ அதில் எதை எதை சொல்லப்பட வேண்டியது இருக்கோ அது அத்தனையும் சொல்லி ஆயிடுச்சுன்னு அர்த்தம். ஒருத்தனை சொல்லிட்டோம்னாக்கா எல்லாருக்கும் சொன்ன மாதிரி தானே. அதனால அந்த மாதிரி எட்டாவது அதிகரணமானது இந்த மாதிரி இது வரைக்கும் சொன்னதை முடிச்சு வைக்கிறது, நிஷ்கரணம் பண்றது, நிறைய தீர்மானம் பண்ணி சொல்றது. அதுக்கோ தான் இந்த கடைசி அதிகரணம் ஒன்றி வந்திருக்கு அப்படின்னுட்டு சொல்றாரு இந்த பாதத்துல. இப்படியாக போன பாதம் ஸ்பஷ்ட ஜீவாதிலிங்க வாக்கியங்களை விசாரம் பண்ணி பரமாத்ம பிரமாதம் நிர்ணயம் பண்ணப்பட்டது. இப்போ அந்தந்த மதங்களுடைய சாயானுசாரியா ஸ்பஷ்டதரமான வாக்கியங்கள்லாம் இருக்கு. அந்த வாக்கியங்கள்லாம் பிரதானத்தை சொல்லும் அப்படி இப்படின்னா அவன் சொன்னான்னாக்கா சாங்கியாதிகள்லாம் அதை கண்டனம் பண்ணி இதுவும் பரமார்த்த பரம்தான் அப்படின்னு இங்க சொல்லப்படுறது. இதுல எட்டு அதிகரணங்கள், முதல் ஆறு அதிகரணங்கள்னால சாங்கியனுடைய ஆக்ஷேபம், கடைசி ரெண்டு அதிகரணால யோகனுடைய ஆக்ஷேபம், இந்த ரெண்டு ஆக்ஷேபங்களையும் சொல்லப்படுறது. அதனால ரெண்டு பேட்டிகை உடைத்தா இருக்கும், அல்லது ரெண்டு பேட்டிகை தான், முதல் ஏழு அதிகரணம் ஒரு பேட்டிகை, கடைசி அதிகரணம் ஒரு பேட்டிகை. அது கடைசி அதிகரணம் மாத்திரம் இதுவரையும் சொல்லப்பட்ட விட சங்கர் சொல்றது அது. அதனால இந்த மாதிரியாக இந்த பாதமானது முடிஞ்செடுத்துடும் அப்படின்னுட்டு இந்த ஸ்லோகத்துல சுவாமி வாக்கிறார். பாருங்க, நிர்ணீதம் வாக்கிய ஜாதம் பர விஷயத்தையா ஸ்பஷ்ட ஜீவாதிலிங்கம் சத்தச்சாயானுதாரி பிரதயதி துவஜஹ சத்தரம் துல்ய பாதே ஷட்பிர்த்வாப்யாம் ச தத்ர பிரசமயதி நயைஹி சாங்க்ய யோகோத்த கட்ட சங்காம் கட்டோ ஜாகட்ட யுத்தம் கவித நிகமனம் ஸ்வஷ்டமம் கேசிதாஹு. கவிதார்த்திக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹ.